நாம ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறைய மொபிலியோ எடுத்து இது வரைக்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ டீசல்ல ஒரு மொபிலியோ வந்து எடுத்துருக்காங்க. இதே மாதிரி இதே கலர்ல நம்ம ஒரு வண்டியை வந்து டீசல்ல மொபிலியோ வந்து போட்டிருந்தோம். உடனே வந்து சொல்றேன் இருக்கு, கிட்டத்தட்ட 4 வண்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது இவங்களுக்கு வந்து இப்போ 5வது வண்டி, 5வது ஹோண்டா மொபிலியோ. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் வந்து 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது. மைலேஜ் கிங், ஏற்கனவே டைட்டிலில் நிறைய பேருக்கு போட்டது தெரியும், மைலேஜ் கிங்கு தாங்க இது. சொல்லப்போனால் அஷூரன்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22-23 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். இவங்க சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மைலேஜ் அக்யூரட்டாக வந்து சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா எர்டிகா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் கிடைக்குமாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 கிலோமீட்டர் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து வண்டி பெரிய வண்டியாக இருந்தால் கூட இந்த ஹோண்டா இன்ஜின் பற்றி சொல்லியாகணும், ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின். இந்த இன்ஜினில் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், 22 கிலோமீட்டர் தாராளமாக உங்களால் வந்து அதாவது ஹைவேஸில் உங்களால் எடுக்க முடியும். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாராளமாக எடுக்கலாம், எடுக்க முடியலாம் நீங்கள் வந்து கேட்கலாம். அந்தளவுக்கு இது வந்து ஒரு மைலேஜ் கிங்கு தாங்க. இதை வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும், இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு நேரம் வந்து நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணி கூட நீங்கள் வந்து பாருங்கள். அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த வண்டி வந்திருக்கு, மைலேஜ் பெர்ஃபெக்டாக. இந்த மொபிலியும் இல்லை, நீங்கள் எந்த மொபிலியோ எடுத்தாலுமே உங்களுக்கு மைலேஜ் வந்து சூப்பராக தாங்க கொடுக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா மொபிலியோ, இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியினுடைய எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷனில் ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து பெரும்பாலும் வந்து இல்லை. வெஹிக்கிள் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதில் வச்சு ரிவ்யூ பண்ண வண்டி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு, இது வந்து டீசல் வேரியண்ட்டு. எர்டிகாவை விட இது வந்து மைலேஜ் அதிகமாக கொடுக்கும், சொன்னால் நம்ப மாட்டீங்க. நல்ல ஃபுல்லாக செக் பண்ண வரைக்குமே இது வந்து பெர்ஃபெக்டான மைலேஜ் வந்து கொடுக்குது. வண்டியோட பேக் சைட் வியூலாம் பாருங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியர் டீஃபாக்கர் வந்து வண்டியில் வந்துருக்கு. ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பாடி கண்டிஷன் வெறித்தனமாக இருக்குதுங்க. வண்டியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது இவங்களுக்கு வந்து 4வது வண்டி, நான் சொன்ன மாதிரி இது வந்து 4வது மொபிலியோ வந்து எடுத்து சேல் பண்ணுறாங்க. டயர் பாயிண்டோட வியூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 70-80% டயர் பாயிண்டோட வியூ வந்து தாராளமாக வந்து இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட் சைட் டிசைன்லாம் பாருங்கள், உங்களுக்கு 4 டயருமே அதே கண்டிஷனில் தான் இருக்கும், 70-80 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 வந்துருக்குது, அதுவும் குட் இயர் அப்படிங்கிற டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இன்டீரியர் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்டீரியர் அப்படியே டோர் பேட் சைட்லாம் பாருங்கள், என்ன மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி. 4 விண்டோ, பவர் விண்டோ, இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சென்ட்ரலாக் எல்லாத்தோட வந்து இந்த வண்டி வந்து வருது. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டோட வியூவை அப்படியே பாருங்கள், ஸ்டீரிங் மவுண்டட் கீஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த ஸ்டீரிங்கை உங்களால் வந்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும், டில் பண்ண முடியும். சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டரை நம்ம இப்போ வந்து லைவாக பார்க்கலாம். 128,000 ஓடி இருக்கு, நல்லா சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்குறாங்க. ரீசன்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து டம்ப் பண்ணிட்டாங்க. டேஷ்போர்டோட வியூ அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆடியோ சிஸ்டம், இது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிறாங்க, ஆக்ஸ் யூஎஸ்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த டோர் பேட் சைட்லாம் பாருங்கள், இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே ஷோரூமில் வந்த வண்டி மாதிரி இருக்குங்க. சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். ஏசி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், டாப்பில் உங்களுக்கு ரூஃப் ஏசியும் இந்த வண்டியில் வந்து வரும். ஏன்னா பின்னாடி நீளமான வண்டிங்கனால பின்ன லாஸ்ட்டில் இருக்கவங்க வரைக்கும் வந்து ஏசி த்ரோ வந்து வேறு லெவலில் இருக்குது. சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே நியூ சீட் கவர் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ளோர் மேட்டு, எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட்டு வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனையும் பாருங்கள், அண்ட் பேக்கில் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீட்டையும் பாருங்கள். டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக தான் இருக்குது. நம்ம பேக் சைட் போயிட்டு பார்க்கலாம். இதை ஏன் நாம் எர்டிகாவுக்கு கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 7 சீட்டு தான், பட் ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் லாங்காக நீளமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டீரியரில் ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும். எர்டிகாவில் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம், நம்ம சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, நம்ம உட்காரக்கூடிய அந்த லெக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேக் சீட்டில். ஆனால் இதில் அதை வந்து நல்லா திருத்தி வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். ஸோ அங்கேயுமே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், ஆடியோஸ்க்கு ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், கப் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து செப்பரேட்டாக இங்கேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். நான் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக போன வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். டோர் பேட் சைட்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னு. பின்னாடி இருக்க சீட்டுக்கு போகணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அதான்
சீட்டை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டு பின்னாடி வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த லெக் ஸ்பேஸ் பாருங்கள், இந்த ஸ்பேஸ் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இந்த லெக் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஈவனாக வந்து ரெண்டு லெக் ஸ்பேஸுமே வந்து அதிகமாகவே வந்திருக்கு. பின்னாடி ஒரு ரெண்டு பேர் கிட்ஸாக இருந்தால் ஒரு மூணு பேர் வரைக்கும் உட்காரலாம். சென்டர் சீட்டை பொறுத்தளவுக்கு ஆம்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம். அதுக்கு மேலே அந்த ஆம்ரெஸ்ட்டை நம்ம மடக்கி விட்டோம் அப்படின்னா இதுலேயும் உங்களால் ஒரு மூணு பேர் வரைக்கும் வந்து தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். ஸோ பார்க்கும்போதே தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்பருமே நல்ல ஹைலைட்டான நம்பர், நல்ல ஒரு ஃபேன்சி நம்பராக வந்து இருக்குது. பேக் சைடில் நமக்கு டிக்கி ஸ்பேஸ், வண்டி பெரிய வண்டியாக இருக்கனால ஒரு வேளை டிக்கி ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ லக்கேஜ் வைக்க முடியும்னு பாருங்கள். ஒரு ஏழு பேர் போகக்கூடிய எல்லா அந்த ஃபேமிலியில் மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரோட லக்கேஜும் இதில் வந்து வச்சுக்கிற முடியும். ஸோ அந்தளவுக்கு மாதிரி இதில் வந்து ஃபுட் ஸ்பேஸ் இருக்குது. அது போக இந்த சீட்டை உங்களால் வந்து மடித்து போட்டுக்கிற முடியும். அஞ்சு பேர் தான் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த சீட்டை மடித்து போட்டு இன்னும் அதிகமான லக்கேஜஸ் கூட நம்மளால் வச்சுக்கிற முடியும். ஸோ போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் சீட்டையும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து மடித்து போட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெட்லாம் போட்டோம் அப்படின்னா லாங் ஜேர்னியில் ஒரு அப்படியே பெட் போட்டு அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே படுத்து தூங்கிட்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்மளால் வந்து பண்ணிக்கிற முடியும். நான் போன டைமே வந்து கியா கார்னிவலில் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி இதில் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இந்த வீடியோவில் அதே தான் நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து மென்ஷன் பண்ணுறேன். டாப் ஏசி எல்லாம் பாருங்கள், பேக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏசி த்ரோ இந்த லாஸ்ட் சீட் வரைக்கும் வந்து ஈவனாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைலேஜ் கிங்கு தாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் ரோடில், அதாவது நார்மல் ரோட்டில், நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது இந்த வண்டி 18 கிலோமீட்டர் தாராளமாக கிடைக்கும். நான் அதுவும் நீங்கள் ஹைவேஸில் போனீங்க அப்படின்னா குறைஞ்சது 23 கிலோமீட்டர் அஷூரன்ஸாக சொல்லலாம். 23 கிலோமீட்டர் எர்டிகா கூட உங்களுக்கு வந்து 20 கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் 18க்கு மேலே கொடுக்காது. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 23 கிடைக்கும் ஷுவரிட்டியாக. வண்டியில் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிஎஸ்ஸும் வண்டியில் வந்து இருக்குது. வண்டியில் என்னென்ன ஒர்க்கிங்கில் இருக்குதுன்னு காமிங்க ப்ரோன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த சைடு மிரர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஓகேங்களா, தெரியுதா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ரைட் சைட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கீயை வந்து லெஃப்ட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய மிரர் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, தெரியுதா? நெக்ஸ்ட்டு பவர் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா பவர் விண்டோவும் ஈவனாக ஏறுது இறங்குது. இந்த சைடும் நீங்கள் பார்த்துக்கலாம், வித்தின் செகண்டுக்குள்ளே வந்து ஏறுது இறங்குது. அதே மாதிரி பேக் சைட்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இவங்க எடுக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே நம்ம வந்து இன்ஜினை வந்து டீப்பாக வந்து ரிவ்யூ பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி கண்டிஷனில் தான் வந்து எடுப்பாங்க. இதுவும் குவாலிட்டியான இன்ஜினாகவே இருக்குது. இன்ஜினோட ஹெட்ரூமை வந்து அப்படியே காமிங்க, இன்ஜினோட ஹெட்ரூம் பாருங்கள். எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி அடிபாடு எதுவும் பட்ட மாதிரி வேலை பார்த்த மாதிரியோ அந்த மாதிரி கண்டிஷனில் இவங்க வந்து வண்டி வந்து எடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாகவே வந்து தான் வண்டி எடுப்பாங்க. அதே மாதிரி பேட்ரி பாருங்கள், பேட்ரி வந்து பிராண்ட் நியூ புது பேட்ரி வந்து வச்சுருக்குறாங்க வண்டியில். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். துளி அளவு கூட உங்களுக்கு ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஒன்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்ஜின் ரன் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு கேளுங்க நாய்ஸ். பக்கா தெளிவாக ஒரு இன்ஜின் கண்டிஷனில் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த மொபிலியோ வந்து எடுக்கலாம். 7 சீட்டில் மைலேஜ் வைஸ் உங்களுக்கு பக்காவான வண்டி வேணும்னா, இன்ஜினும் செம தெளிவாக ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். மைலேஜ் வைஸ் ஒரு செமையான வண்டி, ஒரு 7 சீட்டரில் தேடுறவங்களுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2014 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி 128,000 கிலோமீட்டராக இருந்தாலும் வண்டி பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ், அதுவும் ஹோண்டா இன்ஜினை பற்றி சொல்லி ஆகணும், பர்ஃபெக்டான இன்ஜின், மைலேஜ் வைஸும் உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் 5,25,000 மட்டும். ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில், நேரில் போனால் கண்டிப்பாக அந்த ரேட்டே குறைச்சி பேசிக்கலாம். கார் பார்க்குற லொக்கேஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர், அவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே சால்வ் அவுட் ஆயிரும். வேணும் அப்படின்னா வந்து இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம்.